வணக்கம், வெல்கம் டு வணக்கம் கிரிக்கெட் சேனல். அதாவது அடுத்த மாதம் 19ஆம் தேதி ஐபிஎல் என்னமோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டபடி துவங்க போகுது. ஆனால் ஒன்று இல்லை, இரண்டு இல்லை, பல முக்கியமான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸுகளோடு தான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஐபிஎல் யுஏஇயில் நடக்க போகுது. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரூல்ஸாக நம்ம எல்லாருமே இத்தனை வருடங்களாக ஐபிஎல்ல பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ண ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த, அதாவது நம்மளுக்கு மட்டும் இல்லை வீரர்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக இருந்ததை இப்போது இந்த வருடம் ஐபிஎல்ல இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போது ஸ்ட்ரிக்டாக பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரூல்ஸை இப்போ போட்டிருக்காங்க. அதாவது நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் தோனி அவர்களாக இருக்கட்டும், சுரேஷ் ராயனாவாக இருக்கட்டும், ரோஹித் சர்மா, விராட் கோலி, இன்னும் பல முக்கியமான நம்ம இந்தியன் பிளேயர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆட்டங்கள் விளையாடுறப்போ நமக்கு டிவியில் அவங்களுடைய குடும்பத்தார்களையும் பார்த்தீங்கன்னா இடையில காட்டி ஃபோர் அடிக்கிறப்பையும் சிக்ஸர் அடிக்கிறப்பையும் அவங்களுடைய குடும்பத்தார்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அவங்களுடைய குழந்தை ரியாக்ஷன் எப்படி இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவியில் நமக்கு உடனுக்குடன் ரொம்பவே ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த வருட ஐபிஎல்ல மட்டும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அப்படிப்பட்ட எந்த ஒரு காட்சியையும் நம்மளால் டிவியில் பார்த்து ரசிக்க முடியாது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஐபிஎல் விளையாட வர எந்த ஒரு பிளேயருமே அவங்களுடைய குடும்பத்தார்களை கண்டிப்பாக கூட்டுட்டு வரவே கூடாது அப்படிங்கிற ரொம்பவே கடுமையான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை பார்த்தீங்கன்னா இப்போது யுஏஇ கவர்மெண்ட்டும் நம்ம ஐபிஎல் நிர்வாகமும் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம எம்எஸ் தோனி அவர் விளையாடுறப்போ அவருடைய ஒய்ஃப் சாக்ஷி, அவருடைய பொண்ணு சிவா, இவங்க இரண்டு பேருடைய ரியாக்ஷன்களை நம்ம எல்லாருமே இதுவரைக்கும் நடந்த பல ஐபிஎல் ஆட்டங்களில் பார்த்து ரசிச்சிருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தருணம் நிச்சயமாக இந்த வருட ஐபிஎல்ல இருக்க போகிறதில்ல. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதை நீங்கள் மிகப்பெரிய அளவில் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.